டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி 7.2 நாலாவது கணக்கு பார்க்குறோம். ஆரம் 10 மீட்டரும் உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. ஸோ இப்படி ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் இருக்குது. கொள்கலன்னா ஒரு பாத்திரம். இங்கே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் நிறைய பெட்ரோல் நிரம்பி இருக்குது. நிமிடத்துக்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால், இப்போ இந்த கொள்கலனினுடைய அடிப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த அடிப்பக்கத்தில் வந்து இங்கே பெட்ரோலை வந்து வெளியேற்றுறாங்க. ஸோ இந்த பெட்ரோலை வந்து இங்கே வந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெட்ரோல் வந்து கீழே சிந்துது அப்படின்னா வெளியேற்றினா எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. இந்த அடிப்பக்கத்தில் வந்து நம்ம பெட்ரோலை திறந்து விட்டோம் அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு 25 கனமீட்டர் வெளியே போகுது. அப்படின்னா இதில் மொத்தம் எவ்வளவு கனமீட்டர் பெட்ரோல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் கன அளவு. இப்போ இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 10 மீட்டர். அதே மாதிரி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இது 15 மீட்டர். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கூம்பு வடிவ கொள்கலனுக்கு ஆரமும் தெரியும் உயரமும் தெரியும். ஸோ தாராளமாக நாம் எளிமையாக கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். சரி, கவனிங்க. கூம்பு வடிவ கொள்கலனின் கூம்பு வடிவ கொள்கலனின் ஆரம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 10 மீட்டர். அதே மாதிரி உயரம் ஹெச் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர். இனி கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். கன அளவு V ஈக்குவல் டு 1/3 π r² h கன அலகுகள். சரி பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் நாம் பிரதியிடலாம். 1/3 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3 பெருக்கல் பை 22/7 பெருக்கல் ஆர் ஸ்கொயர்டு 10 × 10 பெருக்கல் ஹெச் 15. சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க. இது 3, இது 5. 7 சுருக்க முடியலன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 22 × 100 10 × 10 = 100 100 × 5 = 500 π/7. ஸோ இதை பெருக்கி போட்டிங்கன்னா 2 × 10 = 1 2 × 10 = 11 2 ψ π/7 கனமீட்டர். இதுதான் அந்த கொள்கலனில் ஃபுல்லாக இருக்கிற பெட்ரோலின் கன அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு 25 கனமீட்டரை வெளியேற்றுறாங்க அப்படின்னு இவ்வளவு கனமீட்டரை வெளியேற்றுறக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 25 வகுக்கணும். சரி கவனிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் வெளியேறும் பெட்ரோலினுடைய அளவு பாருங்க. ஒரு நிமிடத்தில் வெளியேறும் பெட்ரோலின் கன அளவு ஒரு நிமிடத்தில் வெளியேறும் பெட்ரோலின் கன அளவுனா நம்மளுக்கு 25 கனமீட்டர் அப்படின்னா தேர்ஃபோர் இப்போ பாருங்க 11000 × 7 கனமீட்டர் பெட்ரோல் வெளியேற எடுத்துக்கொள்ளும் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா வகுக்கணும் எடுத்துக்கொள்ளும் நேரம் அப்படின்னா 11000 × 7 / 25 ஏன்னா அதாவது மொத்த கன அளவு பை ஒரு நிமிடத்தில் வெளியேறும் பெட்ரோலின் கன அளவு. சரி, இதைய சுருக்குனீங்க அப்படின்னா இப்போ பாருங்க இது 11000
பை ஏழு ஏற்கனவே ஒரு 25 இருக்குது. ஸோ இதைய நாம சுருக்க வேண்டியதுதான். பாருங்க, ஸோ இங்க போட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் எவ்வளவு எளிமையா சுருக்க முடியும்னா சுருக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சால சுருக்குங்க. இப்ப பார்த்தீங்கன்னா அஞ்சால சுருக்குனா 5 5 25, அஞ்சால சுருக்குனா 2 5 10, மீதி 1 10, 2 5 10, மறுபடியும் 2 சைஃபர். சரிங்க, அஞ்சலா இருக்கு, நம்ம இங்க போட்டுக்கலாம். இப்ப பாருங்க மேலே எவ்வளவு இருக்குது, 2200 பை இங்க 7 5 இருக்குது. 7 5 5, மறுபடியும் அஞ்சால சுருக்குங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 4 5 20, மிச்சம் 2 20, 4 5 20 ஜீரோ. இப்ப பார்த்தீங்கன்னா 440 பை 7. ஸோ வகுத்தீங்க அப்படின்னா 6 7 42, மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 20, 2 7 14, மிச்சம் 6 60, புள்ளி வச்சிங்கன்னா 8 7 56, மிச்சம் 4 40, 5 7 35. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும், இத்தனை நிமிடங்கள். ஆனால் நம்மளுக்கு கணக்கில் சொல்லி இருக்கிற நிமிடத்தை திருத்தி சொல்லுங்க, நிமிடமாக மாற்றுங்க. பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அந்த பக்கம் 5 மற்றும் 5 விட பெருசாக இருந்தால் ஒன்றை சேர்த்தலாம். இங்கே 8 இருக்கிறதுனால இங்கே சேர்த்திட்டோம்னா 63 நிமிடங்கள். ஸோ இது தோராயமாக திருத்தி சொல்லி இருக்கிறோம். ஸோ நிமிட திருத்தமாக பண்ணும்போது 62.85 நிமிடங்கள், தோராயமாக 63 நிமிடங்கள். தட்ஸ் ஆல்.